தேவனுடைய நாமங்கள் தேவன் யார் என்பதை வெளிப்படுத்துகிறது தேவனுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறது தேவன் நமக்கு இருக்க விரும்புகிறார் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை நம்முடைய நாமத்தின் மூலம் வெளிப்படுத்துகிறார் அவர் யார் சொல்றாரு அவர் யார் என்ற சொல்றதோட மாத்திரம் இல்லாம நான் உனக்கு என்ன செய்ய விரும்புறேன் அப்படிங்கறதையும் அவருடைய நாமத்தின் மூலம் நமக்கு தேவன் சொல்லுகிறார் இது வரைக்கும் மூன்று நாமங்களை பார்த்துட்டு வரோம் ஒன்னு ஏலோகிம் அந்த நாமத்தை பார்த்தோம் அடுத்தது எகோவா என்கிறதான நாமத்தை பார்த்தோம் போன வாரத்துல இருந்து எல்ஷடா என்கிறதான நாமத்தை பார்க்க ஆரம்பித்திருக்கிறோம் இந்த எல்ஷடாய் ஷடாய் என்கிறதான இந்த நாமத்துல ரெண்டு வார்த்தைகள் இருக்கிறதா நான் சொன்னேன் எல் என்றால் தேவன் என்ற அர்த்தம் மகத்துவமுள்ளவர் வல்லமையுள்ளவர் பலன் பொருந்தியவர் அவர்தான் பலன் என்ற அர்த்தம் அதெல்லாம் சொன்னேன் போன வாரத்துல எல் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் பவர் மைட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு அர்த்தம் வல்லமை மகத்துவம் பலன் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு போன வார போன வாரம் அநேக வசனங்களை நான் உங்களுக்கு எடுத்து காண்பித்தேன் பாருங்க அவர் எங்கெல்லாம் வேதத்துல தேவனுடைய பலன் தேவனுடைய வல்லமை தேவனுடைய மகத்துவம் இப்படிலாம் வருதோ அதெல்லாம் ஏல் தேவனை குறிக்கிறதா இருக்கிறது அப்படின்னு போன வாரத்தில் காண்பித்த ரெண்டாவது இன்னொரு வார்த்தையை உள்ள ஆட் பண்ணியிருக்கிறாங்க இன்னைக்கு அதை தான் பார்க்க போறோம் ஷடாய் எல்லாரும் சொல்லுங்க ஷடாய் ஏல் ஷடாய் இங்க வாசிக்கிறோம் வேதம் சொல்லுகிறது சர்வ வல்லமையுள்ள தேவன் என்றால் தேவன் என்ற அர்த்தம் ஷடாய் அப்படின்னா சர்வ வல்லமை உள்ளவர் எல் ஷடாய் அப்படிங்கிற வார்த்தைக்கு மூன்று அர்த்தங்கள் இருக்கிறதா நான் உங்களுக்கு போன வார்த்தையில சொன்னேன் ஒன்னு சர்வ வல்லமையுள்ள தேவன் எல் ஷெடாய்னா என்னதுங்க சர்வ வல்லமை உள்ள தேவன் சர்வ வல்லமைனா எதை வேணா செய்ய முடியும் எப்ப வேணா செய்ய முடியும் அவரால் செய்ய முடியாத ஒண்ணுமே கிடையாது எதை வேணா செய்ய முடியும் அதுதான் சர்வ வல்லமை அப்படின்னா சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆல் ஆல் பவர்ஃபுல் காட் காட் மைட்டி சர்வ வல்லமையா இருக்கிறது போதாது அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது அவர் எப்படி இருக்கிறாருங்களா சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார் போன வாரத்துல மூணு காரியங்களை சொன்னேன் சர்வ வல்லமை உள்ள தேவன் இரண்டாவது எல் ஷெடாய் அப்படின்னா ஆயிரம் மார்பகங்களை கொண்ட தாய் அல்லது ஆயிரம் தாய்க்கு சமமானவர் என்னதுங்க தாய்க்கு சமமானவர் என்ற அர்த்தம் மூன்றாவது போதுமானதற்கும் மிகவும் அதிகமானவர் எல்செடாய் என்னது இந்த நாமமே எதை குறிக்குதுன்னா அப்படிதான் ஏன்னா என்றாலே தேவன் என்றாலே மகத்துவமானவர் வல்லமை பொருந்தியவர் மாட்சிமை பொருந்தியவர் இன்னும் இருக்கிறவர் அதுக்கு மேல என்னங்க வேணும் அப்படின்னா இந்த தேவன் அதோட போதும் இதே போதுங்க வல்லமையே போதும் பலனே போதும் மகத்துவமே போதும் இதே போதுமான தேவனே ஆனா போதுமானவராக நான் போதுமானவர் இல்லப்பா போதுமா

போதும் போதும் போதுங்க நான் போதுமானவர் கிடையாது போதுமானதற்கும் மிகவும் அதிகமானவர் ஒரே ஒரு வீடு கட்டிட்டேன்னா எது ஒரே ஒரு நிறைய பேர் நிறைய போதும் வச்சிருக்கீங்க இல்லையா உங்க போதும் லிஸ்ட் எல்லாம் எடுத்தா நிறைய இருக்கும் ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அப்புறம் தான் தெரியும் அதெல்லாம் போதாது உங்களுக்குன்னு அதனாலதான் ஆண்டோடு சொல்வார் உனக்கு எதுவுமே போதாது நான் அதனால தான் போதுமானவரா இல்லாம போதுமானதற்கும் அதிகமானவரா இருக்கிறேன்னு சொல்ற ஐ மீன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய தேவைகள் எல்லாம் இன்றைக்கு நம்முடைய கரத்துல இருக்குது எத்தனை பேர் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கிறீங்க இல்ல சைக்கிள்ல போயிட்டு இருந்தப்போ நம்ம சொன்னோம் ஒரு பைக் இருந்தா போதுங்க என்ன சொன்னோம் சொன்னீங்களா இல்லையா இன்னைக்கு பைக் வந்துருச்சா சந்தோஷமாயிட்டீங்களா இல்ல இப்போ ஒரு கார் இருந்தா நல்லா இருக்குங்க ஒரு காரு சரி காரும் வந்துருச்சு கார் வந்தோன்னா சந்தோஷமா இருக்கீங்களா இதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய கார் இருந்தா நல்லா இருக்குங்க இதை விட நான் சொல்றேன் பெரிய கார் வந்தாலும் உங்களுக்கு சந்தோஷமா இருக்காது அடுத்தது ஒரு ஒரு பென்ஸ் இருந்தா நல்லா இருக்குங்க அப்படின்ற எண்ணம் வரும் ஒரு ஏன்னா ஆண்டவருக்கு தான் தெரியும் உங்க மனம் ஆறாத மனம் உங்க மனது எப்படிப்பட்ட மனது சொல்றதுதான் எப்படி இருக்கும் வாயில ஒரு 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 சைக்கிளில் போகிறங்க ஒரு வண்டி மட்டும் இருந்தால் போதுங்க ஒரு வண்டி மட்டும் நீங்கள் தான் அப்படி சொல்கிறீங்க ஆண்டவர் சொல்கிறாரு ஆண்டவர் மேலே இருக்கிறவர் சொல்கிறாரு இவன் இப்படி தான் சொல்லுவான் ஆனால் நிச்சயமாக வண்டியை கொடுத்தோன்னே என்ன ரெண்டு டயர் தான் இருக்கு ஆண்டவரை இன்னும் ரெண்டு இருந்தால் நல்லாயிருக்கும் கார் வந்துருச்சுன்னா என்ன இருக்கும் நல்லா இருக்கும்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா ஆண்டவருக்கு தெரியும் அதனால தான் ஆண்டவர் போதுமானவராக இராமல் போதுமானதற்கும் மிகவும் அதிகமானவராக இருக்கிறார் ஆமேன்னு சொல்லுங்களேன் ஆமேன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இது இருந்தா போதும் அது இருந்தா போதும் இது இருந்தா நல்லா இருக்கும் அது இருந்தா நல்லா இருக்கும் அதெல்லாம் இப்போ வந்துருச்சு ஆனா இப்போ நம்ம போதுங்கிற லிஸ்ட் வேற ஆயிடுச்சு இல்லையா இப்போ இப்ப வேற லிஸ்ட் வச்சிருக்கிறோம் இது இருந்தா போதுங்க அது இருந்தா போதுங்க அந்த ஒரு காரியம் மட்டும் இருந்துச்சுன்னா போதுங்க போதாதுங்க உங்களுக்கு அது உங்களுக்கு தெரியுதோ இல்லையா ஆண்டவருக்கு நல்லா தெரியும் ஆமே அவர் எல்ஷடாய் போதுமானதற்கும் மிக 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 அதிகமான தேவன் இங்க மோஸ் மோசிட்ட வந்து தேவன் சொல்றாரு எப்படி சொல்றாருன்னா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரஹாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன் இந்த நாமத்தை ஆபிரஹாமுக்கு தான் கத்தர் வெளிப்படுத்தினாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல அதுக்கு முன்னாடியே ஒருத்தருக்கு வெளிப்படுத்திட்டார் வேதாகம வேதாகமம் எழுதப்பட்ட காலங்களின் படி பார்த்தா வேதாகமத்திலேயே முதல் புஸ்தகம் யோபு புஸ்தகம் தான் பைபிள்லேயே முதல் புக் என்னதுங்க காலகட்டங்கள் இந்த காலத்தில் எழுதுனது குறிப்பா இப்படி உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கலாம் நீங்க இதுதான் மனசுல பிக்ஸ் பண்ணிக்காதீங்க உதாரணத்துக்கு சொல்றேன் ஒருவேளை யோபு புஸ்தகம் ரெண்டாயிரமாவது ஆண்டு எழுதப்பட்டிருந்துச்சுன்னா மற்ற புஸ்தகங்கள்லாம் ஒரு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி ஐம்பது அப்படி எழுதப்பட்டது வேதாமத்தில் காலகட்டங்களின் படி பார்த்தா ஆண்டுகளின் பார்த்தா கணக்குகளின் படி பார்த்தா யோபு புஸ்தகம் தான் முதலாவது என்ன பண்ணப்பட்டது எழுதப்பட்ட புஸ்தகம் அந்த புஸ்தகத்துல கிட்டத்தட்ட எழுபத்தி ஒரு முறை எல்ஷடாய் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது சர்வ வல்லமையுள்ள தேவன் யோபு பயன்படுத்துறாரு யோபுனுடைய நண்பர்கள் மூன்று பேர் பயன்படுத்துறாங்க தேவனே ஒரு தடவை பயன்படுத்துறாரு யோபு புஸ்தகத்துல அப்போ கத்தர் ஆபிராமுக்கு தான் இந்த நாமத்தை வெளிப்படுத்தினாரான்னு கேட்டா இல்ல இல்ல ஆபராமுக்கு முன்னாடி வாழ்ந்த யோபுக்கும் கத்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார் ஒரு சிலர் சொல்றாங்க ஆபிரகாமும் யோபும் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தாங்க அது நமக்கு தேவையில்ல ஆனா வாழ்ந்தாங்க ஆஹ் வாழ்ந்தாங்களா வாழ்ந்தாங்க எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தாங்கன்னு நம்ம இப்ப அவங்களுக்கு என்ன ஆதார் கார்டு கொடுக்க போறோமா இல்ல டெத் சர்டிஃபிகேட் எதுவும் கொடுக்க போறீங்களா கிடையாது அவங்க வாழ்ந்தாங்க வாழ்ந்தவர்கள் தேவனை பற்றி அறிவோடு வாழ்ந்தார்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த பூமியில நான் சொல்றேன் வாழ்கிறதை விட ரொம்ப முக்கியம் தேவனை பற்றி அறிவோடு வாழ வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பூமியில அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கோடான கோடி ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா மிக குறைவான ஜனங்கள் தான் தேவனை குறித்த அறிவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தேவனை குறித்த அறிவை பெற்று வாழ்கிறவர்கள் நிச்சயமாய் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க நான் பார்த்திருக்கிறேன் ஆமே உலகத்துல நோபல் பரிசு வாங்கின லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல தொண்ணூறு சதவிகிதம் ரட்சிக்கப்பட்டு தேவனை பற்றிய அறிவை பெற்ற மக்கள் உலகத்துல அநேக கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர்கள் தேவனை பற்றி அறிவு பெற்றவர்கள் வரும்போது அல்ல எனக்குள்ள இருக்கிறவர் சாதாரணமானவர் கிடையாது அவர் போதுமானதற்கு அதிகமானவர் சர்வ வல்லமையுள்ளவர் எல்லாவற்றையும் செய்கிற பலனுடையவர் அப்படின்றதெல்லாம் நமக்கு விளங்க ஆரம்பிக்கும் பாருங்க ஆகவே எல்சாய் தேவன் இந்த நாமம் எல்ஷடா என்கிறதான நாமம் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்கிறதான நாமம் ஆபிரகாமுக்கு தான் கத்தர் அறிவித்தாரானா இல்ல அதுக்கு முன்னாடியே யோபுக்கே கத்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு வெளிப்படுத்தி இருக்கிறார் யோபும் தேவனை இந்த நாமத்தினாலே அறிந்திருக்கிறார் ஆனா ஆபிரகாமுக்கு ஸ்பெஷலா கத்தர் வெளிப்படுத்துறார் ஏன்னா ஆபிரகாமுக்கு அப்படிப்பட்ட ஒரு தேவை இருந்தது நான் சொன்ன தேவனுடைய நாமங்கள் ரெண்டு காரியங்களை வெளிப்படுத்துது ஒண்ணு தேவன் யார் என்பதை வெளிப்படுத்துது அவர் போதுமானதற்கு அதிகமானவர் ஆயிரம் தாய்க்கு சமமானவர் சர்வ வல்லம் உள்ளது இப்படி எல்லாம் தேவன் யாருன்றது வெளிப்படுத்துது ரெண்டாவது அப்படி நாமங்கள் நமக்கு என்ன செய்ய விரும்புகிறாருங்கிறதையும் வெளிப்படுத்துது அவர் போதுமானதற்கு அதிகமானவராக இருக்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா நம்முடைய வாழ்வையும் போதுமானதற்கு மிகவும் அதிகமாய் மாற்றுகிறதற்காகவே அவர் போதுமானதற்கு அதிகமான எல்ஷடாய் தேவனாயிருக்கிறார் அமே இருபத்தி மூன்றாவது சங்கீதம் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு சங்கீதம் அதுல இப்படி எழுதுறாரு தாவிது என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது ஏன்னா ஊத்துறவர் அப்படிப்பட்டவர் ஏன்னா யாருங்க ஊற்றவர் அப்படிப்பட்டவர் நீங்க சொல்லணும் இன்னைக்கு ஒருவேளை உங்கள்ட்ட பாத்திரம் இல்லாம இருக்கலாம் பர்சு இருக்குதா அந்த நாட்கள்ல என்னைய பத்தி சொன்னாங்க இன்னைக்கு பரிசு இருக்குதா எத்தனை பேர் பரிசை கொண்டு வந்தீங்க கொண்டு வந்திருக்கீங்களா வெளியே எடுங்க என்னைக்குன்னு பாத்தீங்க பரிசு எடுத்துட்டு வந்தியம்மா எழுதுமா எல்லாமே இப்ப அவங்கள்ட்ட தான் இருக்குது பர்சில இருந்து பர்ச வெளியேடுங்க எல்லாரும் சொல்லுங்க என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது எல்லாரும் சொல்லுங்க நீயே சொல்லலாம் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது காரணம் எல்சடாய் ஊற்றிக்கொண்டே இருக்கிறா நீங்க போதும் போதும் போதும்னு சொல்ல 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 நான் சொல்றேன் பர்சு வீங்கிக்கிட்டே இருக்கணும் ஒரு ஆமின் சொல்லுங்களேன் பர்சு வீங்கிக்கிட்டே இருக்கணும் அமேன் பர்சு வீக்கம் மட்டும்தான் இருக்கணும் பணம் வீக்கம் இல்லையா நான் சொல்றேன் கத்தர் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறதற்கு போதுமானதற்கு மிகவும் இருக்கிறார் அதிகமானவராயிருக்கிறார் அந்த அறிவை பெற்றுக்கொள்ளும்போது போது குறைவில் உட்காரும் இதெல்லாம் நடக்கவே நடக்காது இதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது நல்லா ஒரு காரியம் உள்ள லைட் அடிக்கும் ஏன்னா இங்க கனெக்ஷன் கொடுத்துட்டு இருக்கிறோம் இப்போ இப்ப கனெக்ஷன் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் கொடுத்துட்டு இருக்கிறோம் எப்பெல்லாம் தேவை எழும்புதோ எப்பெல்லாம் மனிதர்கள் சொல்றாங்களோ இதெல்லாம் நடக்காது இது ஆகாது அந்த லைட் இன்னும் அடிக்கும் என்னால் ஆகாது எனக்கு ஒருத்தர் ஒருத்தர் இருக்கிறார் இருக்கிறார் ஒருவர் இருக்கிறார் அவர் எல்ஷடாய் போதுமானதற்கும் மிகவும் அதிகமானவர் என் தேவைகளை சந்திக்கிறதுக்கு அவர் போதும் இல்ல போதும் மேல ஒரு ராமேன் சொல்லுங்களேன் அமேன் ஆப்ரகாமுக்கு எல்ஷடாயாய் தேவன் வெளிப்பட வேண்டியது அவசியமா இருந்தது மோசேக்கு எப்படி தேவன் எகோவாவா வெளிப்பட வேண்டியது அவசியமா இருந்ததோ ஆபிரகாமுக்கு கத்தர் தம்மை வெளிப்படுத்த வேண்டியது அவசியமா இருந்தது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆபிரகாம் பிள்ளை இல்லாதவனா இருந்தான் ஆபிராம பற்றி எல்லாருக்கும் தெரியும் ஆபிராம் வர் வரலாறு இல்லையா ஆகவே நான் அதுக்குள்ள போக விரும்பல ஆபிராம் பிள்ளை இல்லாதவனா இருந்தபடினால ஆபுராமுடைய வாழ்க்கையில யாருமே நம்ப முடியாத அளவுக்கு ஒரு காரியம் நடக்கணும் என்னன்னா நூறு வயசுல ஒரு பிள்ளைய பெற்றெடுக்கணும் கத்தர் வந்து வாக்கு தத்தம் கொடுக்கும் போதே அவருக்கு வயசு எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு வயசுல யாராவது பெற்றெடுத்து நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா ஆபிரகாம தவிர உடனே ஆபிரகாமன்றீங்க ஆபிரகாம தவிர நீங்க யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா எழுபத்தஞ்சு வயசுல ஒரு பாட்டி அப்படி எப்படி வைத்த நிமித்தி நடந்தது நீங்க எதை பார்த்துருக்கீங்களா உங்க ஊர்ல எங்கேயாவது இல்ல இல்ல ஏன்னா இது நடக்க சாத்தியமே இல்லை இது நடக்கிறது சாத்தியமே கிடையாது ஆகவே ஆண்டவர் வந்து சொல்றாரு ஆபராம்ட நான் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் பூமியின் தூளை போல் ஆக்குவேன் இப்படி எல்லாம் சொல்லும் போது என்ன சொல்றதுன்னே தெரியல பாருங்க சரி ஆண்டவரே நீங்க சொன்னா நடக்கும் தான் வேதம் சொல்லுகிறது ஆப்ரஹாம் விசுவாசித்தது அவனுடைய நீதியாக எண்ணப்பட்டதான் ஆப்ரஹாம் விசுவாசம் அவனுக்கு என்னவா எண்ணப்பட்டது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது நீதினா தேவனுக்கு முன்பாக நிற்கிறதற்கான தகுதின்னு அர்த்தம் நீதினா என்னதுங்க அப்ரைட் அப்படின்னா தேவனுக்கு முன்னாடி நிற்கிறதற்கான தகுதி அவனை எது தகுதிப்படுத்துச்சு அப்படின்னா அன்னைக்கு இயேசுவர்த்தமும் கிடையாது அவனுக்காய் கிறிஸ்து அடிக்கப்படவும் இல்லை எதுகாமை தேவனுக்கு முன்பதாக நிற்க தகுதிப்படுத்துச்சுன்னா அவருடைய விசுவாசம் என்ன அந்த விசுவாசம்னா என் சரீரம் செத்து போயிருக்கலாம் ஆனாலும் எனக்காக ஒருவர் கிரியை செய்கிறார் என்பதை அவன் விசுவாசித்தான் இல்லையா ஆகவே சொல்றேன் உங்களுடைய சூழ்நிலைகள்ல இது இல்ல அது இல்ல இது எப்படி நடக்கும் அது எப்படி நடக்கும் அதெல்லாம் செத்து போன மாதிரி இருக்கலாம் ஆனா நீங்கள் ஒரு காரியத்தை விசுவாசிங்கள் எல்ஷாய் உங்களுக்காக இருக்கிறார் போதுமானதற்கு மிகவும் அதிகமானவர் உங்கள் சார்பிலே செயலாற்றுகிறவர் போதும் போதும்னு சொல்றதுக்கு மேல திரளாய் தர எல்சாய் தேவன் உங்களுக்காக இருக்கிறார் என்பதை மறந்து போவதர்கள் பிரியமானவர்களே எழுபத்தஞ்சு வயசுல வாக்கு தத்துவம் ஆனா எழுபத்தி ஆறாவது வயசுலேயே ஆபுராமன் சாராலும் பிள்ளையை பெற்று எடுத்துட்டாங்கன்னா இல்ல இருபத்தஞ்சு வருஷம் ஆகுது இருபத்தஞ்சு வருஷமா வெயிட் பண்றாங்க வெயிட் பண்றாங்க வெயிட் பண்றாங்க ஆபராமுக்கு வயசு தொண்ணூத்தி ஒன்பது மீண்டும் ஆண்டவர் வராரு ஏன் இந்த கேப்னு நிறைய பேர் கேள்வி உண்டு ஏங்க ஆண்டவர் தான் சொல்லிட்டாருல வாக்கு தத்துவம் ஒரு பிள்ளைய கொடுப்பேன் தேசமே உனக்குள்ள வரும் தேசம் சொல்றதை விட பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள என்ன பண்ணும் ஆசீர்வதிக்கப்படணும் சொல்லிட்டாருல அப்புறம் எதுக்குங்க இருபத்தி வருஷம் வெயிட் பண்ணாருன்னா ஒருவேளை எழுபத்தி ஆறு வயசுலயே ஆப்ராமுக்கு பிள்ளை பிறந்திருந்தா ஆபராம் சொல்லியிருப்பார் என் பலன் என்னது கொஞ்சம் நஞ்சா இருந்த பலனுங்க நான் போய் அந்த டாக்டரை பார்த்தேன் சித்த வைத்தியம் கொஞ்சம் மருந்து பவுடர் எல்லாம் கொடுத்தாரு அதனால கொஞ்சம் என்ன பண்ணிட்டேன் பிள்ளைய பெற்றெடுத்துட்டேன்னு சொன்னாரு சொல்லியிருப்பார் ஒன்பது வயசுல டாக்டர் போனா டாக்டரை விரட்டி அடிப்பான் இங்க என்ன வேலை உனக்கு தொண்ணூத்தி ஒன்பது வயசுல எங்க குழந்தை வேணும்னு டாக்டர்கிட்ட போனா என்ன பண்ணுவாரு தாத்தா வீட்டுல போய் பேர பிள்ளைகளை பாத்துங்க போங்க வழி தப்பி ஆஸ்பத்திரி தெரியாம ஒருத்தர் தான் கண்ணாஸ்பத்திரிக்கு போனாராம் பாருங்க கண்ணாஸ்பத்திரிக்கு போறேன்ட்டு போயிட்டு சார் ரொம்ப கண்ணு மங்களா தெரியுது அப்படின்னாராம் அங்க உட்காண்ட்டு இருந்த ஒரு சின்ன எனக்கும் கண்ணு மங்களா தான் தெரியுது அப்படின்னாரு உங்களுக்கே மங்களா தெரியுது ஆமா சார் நீங்க வந்தது வக்கீல் ஆஃபீஸு பக்கத்துல இருக்குது கண் டாக்டர் ஆஃபீஸ் பக்கத்துல அந்த மாதிரி தொண்ணூத்தொம்போது வயசுல தாத்தா சித்த மருத்துவர்கிட்ட போனா அவரு என்ன சொல்லுவாரு வழி தப்பி வந்துட்டீங்க பக்கத்துல இருக்குது உங்க வீடு போய் சேருங்கன்னு சொல்லியிருப்பார் ஏன்னா தொண்ணூத்தி ஒன்பது வயசுல அவனுக்கு மாத்திரம் இல்ல ஊரே நம்புது இதுக்கு மேல ஆபிராமுக்கு என்ன பண்ணாது பிள்ளை பிறக்காது இங்கதான் கிரியை செய்ய வேண்டிய அப்படி தம்மை வெளிப்படுத்த வேண்டிய சூழ்நிலை அதுதான் அதுக்காக தான் கத்தாடு வெயிட் பண்ணிட்டு இருந்தார் நான் சொல்றேன் நீங்க சொல்றீங்களா எல்லாமே எம்டி ஆயிடுச்சுங்க எல்லாமே வலிச்சு எடுத்தாச்சுன்னு சொல்றாங்கல்ல ஒரு சிலர் சொல்லுவாங்க நாங்க அப்படியே எல்லாத்தையும் வலிச்சு எடுத்துட்டாங்க பணத்தை பணத்தை பற்றி பேசும்போதெல்லாம் அடிக்கடி சொல்கிறது என்ன பண்ணுறாங்களாம் எல்லாத்தையும் வலிச்சு எடுத்துட்டேன் எடுத்துட்டேன் அப்புறம் என்னது அப்படியே அக்கௌண்ட்டையே நான் சொல்கிறேன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு ஒருவேளை நீங்கள் இருப்பீங்கன்னா நான் சொல்கிறேன் நீங்கள் எல்ஷடாய் தேவன் நோக்கி கூப்பிட வேண்டியது அவசியம் எல்ஷடாய் ஒண்ணும் இல்லாத இடத்துல செத்து போன இடத்துல தொடச்சு வலிச்சு எடுத்த இடத்துல தான் திரச்சியை கொண்டு வருகிற தேவன் என்று தெரிந்து கொள்ளுங்கள் ஆபரகாமுக்கு எல்லாமே செத்து போச்சு சரீரம் செத்து போச்சு நீங்க சொல்ற மாதிரி அப்படி தொடர்ச்சி எடுத்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது ஆண்டவர் சொன்னார் அங்கதான்ப்பா நான் கிரியை செய்வேன் காரணம் நான் எல்ஷடாய் சர்வ வல்லமை உள்ள தேவன் செத்து போனதுல இருந்து ஒரு உயிரை கொண்டு வருவேன் அதனாலதான் எனக்கு பேர் ஆண்டவர் ஆண்டவராமே அது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவன் தம்ம எல்ஷடாயாய் நிரூபிக்க வேண்டிய மன்னிக்கணும் அதை அவர் அவர் தம்மை வெளிப்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஆபிரகாமுக்கு இருந்தபடினாலே கத்தர் வெளிப்படுத்தினார் தேவன் தம்மை போய் இடத்துல நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நான் மாத்தி சொல்லிட்டேன் நிரூபிக்க நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க நம்ம நாள் அவர் எல்சடாய் தான் ஆமே அவர் எல்லாம் எங்கெங்க ஏன் வாழ்க்கையில திருச்சியை கொண்டு வராது நீங்க நம்ம நாள் நம்மளால அவர் அவரை நம்புகிற எங்கேயோ அவருடைய வாழ்க்கையில துரட்சி செழிப்பு பெருக்கம் உண்டாயிட்டு தான் இருக்குது நீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது சொல்லலாம் அப்படின்னு சொன்னா போன வாரம் அதுக்கு ஒரு கதை சொன்ன கேட்டு பாருங்க யாரெல்லாம் அவரிடத்துல வருகிறார்களோ அவர் எழுச்சடாய் துரட்சியை தருகிறவர் பெருக்கத்தை தருகிறவர்கள் யாரெல்லாம் அவரை நம்புறாங்களோ அவருடைய வாழ்க்கையில அது நடக்கும் ஒருவேளை நீங்க நம்பலன்னா நான் சொல்றேன் உங்க வாழ்க்கையில நடக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் வாழ்க்கையில நடந்ததை நீங்க பார்த்து அது வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் கன்வின்ஸ் ஆகி அதுக்கப்புறம் மனம் மாறி ஆமாமா அவர் எல்சடாய் தான் பெருக்கத்தை கொண்டு வராருங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ள வந்து அதுக்குள்ள உங்களுக்கு மறுபடியும் வயசு ஆயிரும் அப்புறம் ஆபராம் மாதிரி தான் பாத்துங்க நூறு வயசுல ஆபராம் சாராலும் ஈசாக்க கூட்டிட்டு அப்படியே நடந்து போயிருப்பாங்க கேட்டிருப்பாங்கல்ல என்ன பேர பிள்ளையா அப்படின்னு கேட்டிருப்பாங்க இல்லையா ஏய் ஏன் பிள்ளையா அது எல்ஷடாய் நான் எந்த எல்லாம் செத்து போயிருக்கோ அங்கெல்லாம் ஜீவனை உருவாக்குகிறவர் எங்கெல்லாம் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்களோ அங்கதான் கத்தர் சர்வ வல்லமையோடு வேலை செய்கிறவர் சர்வ வல்லமைன்னா அதுதான் செத்து போயிருச்சுங்க இதுல ஒன்றும் நடக்காது அப்படிங்கிற இடத்துல அதை மீண்டும் உயிரோடு எழுப்புகிறது தான் எல்சடாயினுடைய வேலை ஆமே இந்த ஷடாய் அப்படிங்கிற வார்த்தை எபிரேய மொழியில எங்க எதுல இருந்து வருது மருவி வருதுன்னு சொல்றாங்க நிலங்கள் பயிர் நிலங்கள்லாம் பயிர் நிலங்கள் ஷடாய் அப்படின்னா பயிர் நிலங்களை குறிக்கிறது பயிர் நிலங்கள் ஷடாய் இல்லையா சொல்ற அந்த வார்த்தை எங்க இருந்து வருதுன்னா பயிர் நிலங்கள் அல்லது பரிபூரணம் இந்த வார்த்தைகள் இருந்து மருவி வருகிறத நம்ம பார்க்கிறோம் ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா அப்படிங்கிற வார்த்தையுடைய எல்லா ஜீவராசிகளும் வாழ்கிறதற்கு உணவையும் ஊட்டச்சத்துக்களையும் திரட்சியாய் தருகிற பயிர் நிலம் அப்படின்னு அர்த்தமா எல் ஷடாய்னா என்ன அர்த்தங்க எல்லா ஜீவராசிகளும் வாழ்கிறதற்கு தேவையான ஊட்டங்களையும் உணவையும் தருகிற பயிர் நிலம் அப்படின்னு அர்த்தமா திரளாய் தருது என்னைக்காவது பயிர் நிலங்கள் பயிர் விளையாட்டு விதைச்சா விளையும் விதைக்கலன்னா விளையாது விதைச்சா கண்டிப்பா விளையும் அதை தெரிந்திருக்கிறதுனாலதான் அந்த நம்பிக்கையினாலதான் போய் விதைக்கிறாங்க விவசாயிகள் நீங்க நினைச்சு பாருங்க இந்த பூமியில எவ்வளவோ பயிர் நிலங்கள் இருக்குது குறிப்பா நம்முடைய தேசத்தை எடுத்துக்கொண்டோம்னா நம்முடைய தேசம் ஒரு விவசாய தேசம் இல்லையா நம்முடைய தேசத்தினுடைய பெரிய ஆதாரம் அப்படியே மாறிட்டே வருது ஆனா நம்முடைய தேசத்தினுடைய பெரிய ஆதாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா விவசாயம் நம்முடைய தேசத்துல விளைய வைக்க முடியாததே கிடையாது நம்முடைய தேசத்துல விளையாததே இல்ல எல்லாமே விளையும் ஏன்னா நம்முடைய தேசத்தில் எல்லா கால சீதோஷணங்களும் அங்கங்க இருந்துகிட்டே இருக்குது ஜம்மு காஷ்மீர் பக்கம் போனா பனி அப்படியே நீங்க ஸ்னோ எல்லாம் ஸ்னோஃபாலே போகலாம் அந்த மாதிரி பனியா இருக்குது ஆப்பிள் எல்லாம் விளையுது நம்ம தேசத்துல உங்களுக்கு ஒன்று தெரியுமா நிறைய நாட்டுக்கு நம்ம ஊர்ல இருந்து தான் வாழைப்பழமே எக்ஸ்போர்ட் பண்றாங்க நம்ம அவங்க ஊரில் வாழைப்பழம் விளையாது நம்ம தேசம் ரொம்ப செழிப்பான தேசம் இந்தியாவில இருந்துதான் இந்த பட்டை லவங்கம் இதெல்லாம் இருக்கு இல்லையா ஸ்பைசஸ் சொல்லுவாங்க இதெல்லாம் இருந்து தான் வெளியே கொண்டு போய் ஆகணும் வேற எங்க என்ன பண்ணாது விளையாது நம்முடைய தேசம் அவ்வளோ ஆசீர்வாதமான ஒரு தேசம் நம்முடைய தேசம் அவ்வளோ செழிப்பான ஒரு தேசம் நன்மையான ஒரு தேசம் பிரியமானவர்களே நம்ம இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே வருது நீங்க நினைச்சு பாருங்க ஒரு காலத்துல எல்லா பில்டிங்ஸா மாத்திட்டாங்கன்னா நம்ம எல்லாம் வெளியில இருந்து வாங்குற மாதிரி ஆயிரும் இன்னொன்னு என்னன்னா வெளியில ஒரு சிலதெல்லாம் விளையாது வெளியில ஒரு சிலதெல்லாம் என்ன பண்ணாது விளையாது கத்த நம்மை நம்முடைய தேசத்தை அற்புதமான நல்ல தேசமாய் வைத்திருக்கிறார் ஆகவே ஷடாய் அப்படிங்கிற வார்த்தை என்னன்னா ஜீவராசிகள் எல்லாவற்றுக்கும் வேண்டியதான உணவை திரளாய் தருகிற பயிர் நிலம் என்று அர்த்தம் நிலம் வந்து மனுஷனுக்கு மாத்திரம் சாப்பாடு கொடுக்கறது கிடையாது நெல் கோதுமை இதெல்லாம் மனுஷனுக்கு மட்டுமா பிரயோஜனப்படுது பறவைகள் சாப்பிடுகிறது இன்னும் எத்தனையோ ஜீவராசிகள் இந்த நிலத்தின் விளைச்சலை என்ன பண்ணுது சாப்பிடுகிறது ஆகவே இந்த ஷடாய் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஏன் அதை கொண்டு வந்து சர்வ வல்லமையுள்ள தேவன் அத சொல்றதுக்காக இணைச்சிருக்கிறாங்க அப்படின்னா தேவன் எல்லா ஜீவராசிகளுக்கும் திரட்சியை நிறைவை பெருக்கத்தை தந்து அவர்களை ஜீவிக்க செய்கிறார் நிலம் எப்படி திரளாய் உணவெல்லாம் உற்பத்தி பண்ணி விளைய செய்து ஜனங்கள் உயிர் வாழ்கிறதற்கு பிரயோஜனப்படுதோ உதவியா இருக்குதோ அப்படி எல்ஷடாய் சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்முடைய தேவனாயி கத்தர் எல்லா ஜீவராசியிலும் வாழ்கிறதற்கு சாதாரணமா வாழ்றதுக்கு இல்ல திரட்சியாய் பெற்று வாழ்கிறதற்கான உதவி செய்கிறவராயிருக்கிறார் ஆகவே இந்த ஷடாய்ங்கிற வார்த்தையை அந்த நிலங்கள் பயிர் நிலங்கள்ல இருந்து எடுத்து இந்த தேவனோடு கூட ஒப்பிட்டு சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம் நினைச்சு பாருங்க ஒருவேளை நிலங்கள் நிலங்கள்லாம் விளையாம போச்சுன்னா என்ன ஆகும் நிலங்கள்லாம் விளையாம போச்சுன்னா என்னங்க ஆகும் நீங்க அப்படி யோசிக்கவே வேண்டிய அவசியம் இல்லாது விளையாம போகவே போகாது ஆமே சும்மா சாதாரணமா மிளகாய வந்து அந்த விதைய எடுத்து எங்க வீட்டுல எப்படி போட்டு வந்தாங்க பாருங்க அப்படின்னா சும்மா தூக்கி போட்டு வந்தது அது செடி வந்துருச்சு அது செடி வந்துருச்சு ஐசக் பிரதர் எங்களுக்கு வந்து நிறைய விதையெல்லாம் கொடுத்தாரு எங்களுக்கு கொஞ்சம் அதெல்லாம் விதைச்சு கொடுத்தாரு அதெல்லாம் வருது தக்காளி வருது அதை பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதுல இருந்து ஒரு தக்காளியை பறிக்கும் போது அதுல இருந்து ஒரு மிளகாயை பறிக்கும் போது எப்படி இருக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்குது இல்லையா கடையில போய் வாங்கிட்டு வர்றதை விட நம்ம வீட்டிலேயே ஒன்று விளைஞ்சு அதை போய் எடுக்கும்போது எப்படி இருக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்குது தேவன் நிலங்களை திரட்சியாய் கொடுத்து கொண்டே இருக்கத்தக்கதாய் தேவன் அப்படித்தான் பண்படுத்தி வைத்திருக்கிறார் அப்படித்தான் உருவாக்கி வச்சிருக்கிறார் ஏன்னா அவர் திரட்சியின் தேவன் ஏராளத்தின் தாராளத்தின் இருக்கிறார் ஆகவே யாராவது வந்து சொன்னாங்கன்னா சாப்பாட்டுக்கு பஞ்சம் வரும் தண்ணிக்கு சண்டை வரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்பாதீங்க எல்ஷடாய் ஏராளம் தாராளமாய் உருவாக்கி வைத்திருக்கிறார் ஆமே ரெண்டே பேர் இருக்கும் போதே இவ்வளவு உருவாக்கிட்டாருங்க இவ்வளவு பெரிய நிலப்பரப்பு தேவையா ஒருத்தர் நாங்கள் மூணு பேர் தான் இருக்கிறங்க எங்களுக்கு அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு இருந்தா போதும் எங்களுக்கு எவ்வளவு இருந்தா போதும் அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு இருந்தா போதும்னு சொல்லி வீட்டெல்லாம் கட்டி முடிச்சோடனே இன்னொரு பிள்ளை வேற பிறந்துருச்சு இப்போ அதுக்கு ஒரு இரநூறு ஸ்கொயர் தேவை இல்லை அப்புறம் யோசிச்சு என்ன பண்றது தேவன் அப்படி யோசிக்கிறவர் கிடையாது போதும்பா ஆதாம் ஏவால் மிஞ்சி மிஞ்சி நீ என்ன ரெண்டு புள்ள பெற்றுருவியா போ இந்த உனக்கு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு வீடு வச்சுக்கோ உலகமே அவ்வளவுதான் அப்படின்னு ஆண்டவர் விடலைங்க ஆண்டவர் பார்த்தது ஆதாமுக்குள்ளும் ஏவாளுக்குள்ளும் உங்களையும் என்னையும் பார்த்தார் ஒரு ஆமின்னு சொல்லுங்களேன் ஏதேன் தோட்டத்துல ஆதாம ஏவாலையும் உருவாக்கி வச்ச உங்களுக்கு எனக்கு அது என்னன்னே தெரியாம இருந்திருக்கலாம் ஆனா உங்களையும் என்னையும் அப்பவே பார்த்துட்டார் அதனால அதனாலதான் இவ்வளவு பெரிய பூமி அதுல ராசிபுரம்னு ஒரு இடம் அதுல நீங்களும் நானும் பிறந்து இங்க உட்கார்ந்து தேவனை பற்றி கேட்டுட்டு இருக்கிறோம் ஆமே எல்ஷடாயை பற்றி அறிந்து கொண்டிருக்கிறோம் நான் சொல்றேன் அவர் ஏராளமானவர் தாராளமானவர் ரொம்ப அப்படியே எல்ஷடாய் தேவன் வந்து நிறைய பேரை பார்த்துருக்குறீங்களா அவங்க அவங்கள்ட்ட நீங்க எதாவது ஒன்று கேட்டீங்கன்னா அதை விட கம்மியா தான் கொடுப்பாங்க நிறைய மனிதர்கள் நீங்க அவங்கள்ட்ட போய் ஒரு ஆயிரம் ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்டா செஞ்ச வேலைக்கு ஒரு ஆயிரம் ரூபா கொடுங்க சார் அப்படின்னா எட்நூத்தி ஐம்பது ரூபா வச்சுக்கோங்க போதும் எட்நூத்தி ஐம்பது ரூபா வச்சுக்கோங்க போதுங்க சரி ரைட் ஓகே அதையும் வாங்கிட்டு நம்ம போயிடுறோம் ஆனா தேவன் போய் நீங்க அப்படி கேட்டீங்கன்னா அவர் எட்நூத்தி ரூபா கொடுக்க மாட்டார் ஆயிரம் ரூபா கேட்டா அவர் எப்படி கொடுக்கிறவர்னா பத்தாயிரம் ரூபா கொடுப்பாரு ஆமே ஏன்னா அவர் ஏராளமானவர் தாராளமானவர் அப்படி கொடுத்திருக்கிறாரா யாருக்காவதுன்னா நான் சொல்ற வேதம் முழுவதும் அநேகருக்கு கொடுத்திருக்கிறார் எனக்கே கொடுத்திருக்கிறார் நாமே நமக்கு கொடுத்துருக்கிறார் நமக்கு தெரியறது இல்லை பாருங்க அதெல்லாம் ஒரு நாளும் யோசிச்சு பார்த்ததே கிடையாது சிந்தித்து பார்த்ததே கிடையாது காரணம் நமக்கு எவ்வளோ வருது எவ்வளோ போதுன்னே தெரியல நம்மள்ட்ட எவ்வளோ வருது எவ்வளோ வெளியே போகுதுங்கிறதே நமக்கு தெரியாதபடினால கத்தர் எவ்வளவு ஏராளமாய் தாராளமாய் நமக்கு தருகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் ஆகவே நிலமெல்லாம் விளையாம போயிடுச்சுன்னா என்ன ஆகும் விளையாம போகவே போகாது காரணம் விளைய செய்கிறவர் கத்தர் ஆமே எல்ஷராய் திரளாய் வரைய செய்கிறார் ஆகவே இந்த பூமியில சாப்பாட்டுக்கான பஞ்சம் வரப்போறதுன்னு கிடையாது இப்போ சோமாலியால எல்லாம் பஞ்சம் வந்திருக்கே அதுக்கு என்ன பண்ணலாம் தமிழ்நாடு அந்த மாதிரி ஆயிரும்னு சொல்றாங்களே சோமாலியால ஏன் பஞ்சம் வந்துச்சுன்னா ஒரு சாரார் அவங்களுக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாம் அம்போன்னு விட்டுட்டாங்க மக்களை எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அம்போன்னு விட்டாங்க தேவன் தராம இல்லை தேவன் விளைய செய்யாம இல்லை தேவன் கொடுக்காம இல்லை தேவன் எல்லாவற்றையும் கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு சோமாலியாவுக்கு வேற கடவுள் உங்களுக்கு வேற கடவுள் நிறைய எல்லாருக்கும் தேவன் தான் இருக்கிறாரு ஆகவே தேவன் எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கிறார் ஒரு குரூப் மட்டும் அதை என்ன பண்ற எனக்கு எனக்கு எனக்குன்னு எடுத்து வைத்துக்கிறப்டினால மற்ற எல்லாரும் அதை எடுக்க தெரியாம அதை அனுபவிக்க தெரியாம அநேகர் என்ன பண்றாங்க அதை அப்படியே விட்டுறாங்க போன வாரங்கள்ல நாங்க பேசிட்டு இருக்கும்போது எங்களுடைய உறவினர்களை சந்தித்தோம் அப்ப பேசிட்டு இருந்தப்ப சொன்னாங்க நம்ம முன்னோர்கள்லாம் எவ்வளோ விட்டுட்டாங்கன்றத பத்தி பேசிகிட்டு இருந்தோம் எவ்வளோ விட்டுட்டாங்க நீங்களே யோசிச்சு பாருங்களேன் உங்க அப்பா அம்மா உங்க தாத்தா பாப்பா எல்லாம் எவ்வளோ காரியங்களை விட்டுட்டாங்கன்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா நிறைய விடுப்பாங்க அவங்க சொல்ற கதையெல்லாம் கேட்டீங்கன்னா எனக்கு மட்டும் அந்த ஒன்று கிடைச்சிருந்துச்சுன்னா இன்னைக்கு நான் எப்படி இருந்திருப்பேன் எப்படிங்க சொல்ல மாட்டீங்களே பெரிய கோடீஸ்வரனா இருந்திருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நிறைய பேர் சொல்லி கேட்டு நான் எங்களுக்கு மட்டும் விட்டுட்டு வந்துட்டாருங்க எங்க தாத்தா அத வேண்டான்னு அத வேண்டான்னு எங்க அப்பா விட்டுட்டு வந்துட்டாருங்க இப்படி நிறைய எல்லா குடும்பத்திலயும் கதை இருக்குது நானும் கேட்ட வரைக்கும் எல்லா குடும்பத்திலயும் என்ன இருக்குது கதை இருக்குது யாருமே அப்படி இல்லைன்னா யாருக்குமே கிடைக்கல இது வரைக்கும் நான் பிறந்ததுல இருந்தே பரதேசியாதாங்க இருக்கிறேன் அங்கங்க சுத்திக்கிட்டு அப்படியே தான் இருக்கிறேன் அப்படின்னு யாருமே சொன்ன பரதேசினா தப்பா நினைச்சுக்காதீங்க ஃபாரினர்னு அர்த்தம் பரதேசினா என்னது ஃபாரினர் பைபிள்ல இருக்கிற வார்த்தை தான் சொன்னா நீங்க ஏதாவது திட்டுறேன்னு நினைச்சு தப்பா நினைச்சுக்காதீங்க பரதேசினா ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறவங்கன்னு அர்த்தம் ஃபாரினர் அவங்க ஒரு இடத்துல என்ன பண்ண மாட்டாங்க தங்க மாட்டாங்க அப்படியே சரௌண்டிங்லே தான் இருப்பாங்க அவங்களுக்கு பேர் தான் பரதேசி அதனால நீங்க ஏதாவது தப்பா போய் போச்சு பாஸ்டர் நம்மள எல்லாம் திட்டாருன்னு நினைச்சிட்டு வெளியே போய் சொல்லிடாதீங்க நான் பிறந்ததுல இருந்து அப்படியே தாங்க இருக்கிறேன் எங்களுக்குன்னு ஒண்ணுமே கிடையாது அப்படிலாம் கிடையாது அப்படி சுத்திர ஆளுக்கு கூட கத்தர் நிறைய கொடுத்துருக்கிறாரு அவங்க அதையெல்லாம் விட்டுட்டு கிளம்பிடுவாங்க அதை எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணிருவாங்க கிளம்பிடுவாங்க ஆகவே தேவன் யாருக்குமே தராம இருந்ததே கிடையாது எல்லாருக்கும் தந்துகிட்டு தான் இருக்கிறாரு அதை உபயோகி உபயோகப்படுத்திக் கொள்கிறவர்கள் வாழ்க்கையில உழை உயர்கிறார்கள் அதை துஷ்பிரயோகம் பண்ணுகிறவர்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து போகிறார்கள் அவை நான் சொல்ற எல்சலாய் உங்களுக்கு தருகிற எல்லாவற்றையும் நீங்கள் உபயோகப்படுத்தும் போது பெருக்கத்தை நீங்கள் பார்க்க முடியும் ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் கத்திர எனக்கு தர்றாருன்னா கர்த்தாவை அதை நான் சரியாய் பயன்படுத்த வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தை எடுங்க அதை சரியா பயன்படுத்துகிறதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் நான் நம்மளை அநேகர் பணத்தை உபயோகப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் ஏன் நிறைய பேர் கடன் இருக்கிறோம் உபயோகப்படுத்த கற்றுக்கொள்ளவில்லை இன்னுமே கத்துக்கல நீங்க சொல்லலாம் எனக்கு பணத்தை பற்றி எல்லாம் தெரியுங்க எப்படி செலவு பண்ணும் உங்க வாழ்க்கையில எவ்வளவு வீண் செலவுகள் ஆகுறதுன்னு ஆகிறது கணக்கு போட்டு பார்த்திருக்கீங்களா சீக்கிரத்தில் பினான்சியல் செமினார் வைக்க போறோம் பணத்தை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத பத்தி நிறைய சமயங்கள்ல பணம் தான் மனுஷன் நிறைய சமயங்கள்ல உங்களுக்கு தெரியாம பணம் உங்களை நிறைய பண்ணிட்டு இருக்குது ஆனா பணத்தை நம்ம தான் யூஸ் பண்ணணும் பணம் நம்மளை யூஸ் பண்ணிடக்கூடாது நிறைய பேர் ஈஸியா வேலைக்கு வாங்கிடலாம் தெரியுங்களா நிறைய பேர் என்ன பண்ணிடலாம் ஈஸியா வேலைக்கு வாங்கிடலாம் பணம் காரணம் அவங்க நினைக்கிறது என்னன்னா பணம் ரொம்ப முக்கியங்க பணம் ரொம்ப முக்கியம் எத்தனை பேர் சொல்றீங்க பணம் முக்கியம் பணம் முக்கியமா இல்லையா முக்கியம் நானும் சொல்றேன் பணம் தேவையானதே ஆனா அதை விட முக்கியம் அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு கத்துக்கிறது இல்லையா பணத்தை விட முக்கியம் என்னதுங்க அதை எப்படி யூஸ் பண்றது எத்தனை பேர் சொல்றீங்க பெண்கள் மிக்சி முக்கியமா இல்லையா உங்களுக்கு எல்லாம் சரி நான் கொடுக்க மாட்டேன் முக்கியம் முக்கியம் இல்லையா அதை விட முக்கியம் அதை எப்படி உபயோகப்படுத்துறது அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் அன்னைக்கு அப்படித்தான் போய் ஒரு அம்மா அப்படி கையை விட்டு எல்லாம் எடுத்துட்டு இருக்கும் போது பிள்ளை ஓடி வந்து நறுக்குன்னு போட்டு விட்டுருச்சு கிரு கிரு கையெல்லாம் வெட்டிடுச்சு சட்னி தேங்காய் சட்னி ரெட் கலர் ஆயிருச்சு ரத்தம் ஏன்னா அதை எப்படி உபயோகப்படுத்துறது அந்த குழந்தைக்கு தெரியாது கையை உள்ள வச்சிருக்கும் போது போடணும்னு தெரிய போடக்கூடாதுன்னு தெரியாது அவன் வந்து என்ன பண்ணிருச்சு விளையாட்டுத்தனமா ஏதோ சத்தம் வருதுன்னு போட்டு விட்டுருச்சு அது அவங்க அம்மா கையை பூரா வெட்டி விட்டுருச்சு பாரு ஆகவே எப்படி நமக்கு பணம் முக்கியங்கிறத விட அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறது தெரியறது ரொம்ப முக்கியம் அமேர் வருகிற நாட்கள் அந்த செமினார்லாம் வைக்கும் போது நான் சொல்றேன் வந்து நீங்க கலந்து கொள்ளுங்கள் அதுக்கு கண்டிப்பா ஃபீஸ் இருக்குது இப்பதான் நீங்க ஆமேன்னு சொல்லணும் அமே இரநூறு ரூபா கொடுக்கணுமா கம்மியா சொல்றேன் நான் இரநூறு ரூபா கொடுக்கணுங்களா நான் சொல்றேன் பணத்தை நீங்க எங்கெங்கெல்லாம் வீணா செலவாக்குறீங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க இரநூறு ரூபா கூட செலவு பண்ணலன்னு வச்சுங்க பல இரநூறுவாயை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க நிறைய சமயங்கள்ல நமக்கு தெரியாமையே பல நூறு 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 ரூபாய்கள் தெரியாமே வேஸ்ட் ஆகிட்டே இருக்கு எந்த அக்கறையும் கிடையாது காரணம் அது எப்படி ஓட்டையே நமக்கு தெரியல அந்த செமினார் எதுக்குன்னா ஓட்டையெல்லாம் நல்லா சிமெண்ட் போட்டு பூசி அடைச்சு ரெடி பண்றதுக்கு தான் அந்த செமினார் சீக்கிரத்துல அதெல்லாம் பண்ண சரி வருவோம் எல்ஷடாய் யாருக்குமே கொடுக்காம இல்லை எல்லாருக்கும் நிறைவாய் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு ஆனா அதை உபயோகிக்கிறவர்கள் அதை சரியாய் பயன்படுத்திக் கொள்ளுகிறவர்கள் வாழ்ந்து வாழ்க்கையில் அடுத்த அடுத்த நிலைமைகளுக்கு போறாங்க யாரெல்லாம் அதை உபயோகப்படுத்திக் கொள்ளலையோ அவர்கள் எல்லாரும் தங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை இழந்து போய் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆஹ் பத்தி பேசும்போது இரண்டாவது இன்னொன்று சொன்ன அவர் ஆயிரம் தாய்க்கு சமமானவர் எல்சனாயை பற்றி பேசும்போது ஆதி ஆம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் முதல் ரெண்டு வசனங்கள் ஆம் நாற்பத்தி ஒன்பது ஒன்று ரெண்டு யாக்கோபு தன் குமாரரை அழைத்து நீங்கள் கூடி வாருங்கள் கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன் யாக்கோபின் குமாரரே கூடி வந்து கேளுங்கள் உங்கள் தகப்பனாகி இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள் யோசேப்பு ஆஹ் அடுத்தது இருபத்தி ரெண்டாவது வசனம் இங்க என்ன நடக்குதுன்னா யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு எல்லாரையும் ஆசிர்வதிக்கிறார் ஒவ்வொருத்தரையும் கோத்திரம் கோத்திரமா ஆசிர்வதிக்கிறாரு அப்போ யோசேப்புக்கு ஒரு ஆசிர்வாதத்தை கொடுக்கிறார் அந்த ஆசிர்வாதத்தை மாத்திரம் படிச்சு முடிக்க போறோம் நாற்பத்தி ஒன்பது இருபத்தி ரெண்டு யோசேப்பு கனிதரும் செடி அவன் நீர் ஊற்று அண்டையில் உள்ள கணிதரும் செடி அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள் ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன பாருங்க இந்த வல்லமை வல்லவரின் கரங்கள் பலத்தன இதெல்லாமே தேவனை குறிக்கிறது பலன் பலம் வல்லமை இதெல்லாமே இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான் இருபத்தி அஞ்சாவது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம் உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று அவர் உனக்கு துணை இருப்பார் அங்க போட்டிருக்கு எல்ஷடாயாலே அப்படி ஆயிற்று என்ன போட்டிருக்குங்க அங்க சர்வ வல்லவராலே அப்படி அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் எப்படி சொல்றாரு யாக்கோபு தன் குமாரனாகிய தலை தலைமையில கை வச்சு சொல்றாரு எல்செடா எப்படி ஆசீர்வதிப்பார் உன் தகப்பனுடைய தேவன் உன்னை எப்படி ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்றாரு ஒன்னு அவர் உன்னை எப்படி ஆசீர்வதிப்பாராம் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் அப்படின்னா என்னன்னா நில நிலங்கள் குறிப்பா விவசாயிகள் ரெண்டு காரியத்தை நம்பி இருக்கிறாங்க ஒண்ணு சூரியன் ரெண்டாவது மழை இல்லையா இது ரெண்டும் இருக்கணும் சூரியன் ஓவரா அடிச்சிருச்சுனாலும் பயிர் கருகிரும் மழை ஓவரா பெஞ்சிருச்சுனாலும் மழை பயிர் அழுகிரும் ஒன்னா கருகிரும் இல்லைன்னா அழுகிரும் ரெண்டும் நடக்காம இருக்கிறதுக்கு இது ரெண்டும் நம்பினா போதாது தேவனை நம்ப வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்குது இல்லையா விவசாயிகள் இது இதை நம்பியிருக்கிறாங்க சூரிய வெளிச்சம் அதன் மேலே படாமல் சூரிய கதிர்கள் அதன் மேல் படாமல் அது ஸ்ப்ரவுட் ஆகி அந்த அந்த விதை முளைச்சு வெளியே என்ன பண்ண முடியாது வர முடியாது அது வெளியே வந்தது வளர்றதுக்கு மழை நீர் இல்லாமல் அது என்ன பண்ணாது வளராது ஆண்டவர் சொல்கிறாரு எல்ஷரா என்ன பண்ணுறாருன்னா அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும் ஏற்ற சமயத்திலே உம் தேசத்திலே மழை பெய்யும் ஆண்டு சொன்னாரே அதை இங்க சொல்றாரு உயர வானத்தின் ஆசிர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஆழத்துல என்னங்க ஆசீர்வாதம் இருக்குது பூமிக்கு கீழே ஆமாங்க பூமி கீழே தான் பயிரெல்லாம் விதையெல்லாம் என்ன ஆகுது அதை பற்றி மாத்திர சொல்லல பூமிக்கு கீழே தான் ஏகப்பட்ட விலை உயர்ந்த பொருட்கள்லாம் இருக்குது நம்ம மேலேயே தான் பார்த்துட்டு தெரியுதோம் எங்க இருக்கும் எங்க இருக்கும் எங்க இருக்கும் ஆனால் சொல்ல கீழே நிறையா இருக்குதுப்பா நீ அதை மிதிச்சுட்டு தான் நடந்துரு நடந்துட்டு இருக்கிற உன்னை நான் அப்படி தான் உண்டாக்கி இருக்கிறேன்னு சொல்கிறாரு எல்ஷடாய் உங்களை என்ன எப்படி உண்டாக்கி இருக்கிறாருனா நீங்களும் நானும் மிதிச்சிட்டு நடக்கிற தரைக்கு மண்ணுக்கு கீழே தான் தங்கம் வைரம் இன்னும் என்னென்ன இருக்குது பவள எல்லாமே இங்கே தான் இருக்குதுங்க கீழே எல்லாமே நிலத்துக்கு அடியில் தான் இருக்குது கேஜிஎஃப்னு இருக்குது எப்பங்க அந்த படம் போடுறாங்கன்னு கேட்காதீங்க கேஜிஎஃப்னு இருக்குது ஒரு ஒரு கோலார் கோல்ட் ஃபீல்டு அந்த அந்த இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா தங்கம் வெட்டி எடுக்கிற இடம் தங்கத்தை என்ன பண்றாங்க வெட்டி எடுக்கிறாங்க நம்ம ஊர்ல தான் இருக்குது கர்நாடகாவில் இங்க இருந்து கொஞ்சம் தூரம் தான் பாருங்க பூமிக்கு கீழே ஆண்டவர் சொல்றாரு எல்சடாய் சொல்றாரு அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களாலும் உன்னை ஆசிர்வதிப்பார் நான் சொன்னேன் சர்வ வல்லமை உள்ள தேவன் ரெண்டாவது ஆயிரம் மார்புகளை கொண்ட தாய் அப்படின்னு சொன்னேன் ஆயிரம் தாய்க்கு சமமானவர் அப்படின்னு சொன்னேன் ஏன் அப்படி வேதம் சொல்லுது அப்படின்னா தேவன் காப்பாற்றுகிறவர் தேவன் எப்படிப்பட்டுகிறவர் காப்பாற்றுகிறவர் தாய் தன் பிள்ளையை காப்பாற்றுகிறாள் தாய் தன் பிள்ளை என்ன பண்றாருங்களா காப்பாற்றுறா தாய் தன் பிள்ளை அழும்போதெல்லாம் அதுக்கு பால் கொடுத்து அதுக்கு உணவு கொடுத்து அதுக்கு ஆகாரம் கொடுத்து அதை பராமரித்து அதை என்று சொல்றாரு எல்ஷலாய் நான் உனக்கு ஒரு தாய் கிடையாதுப்பா ஆயிரம் தாய்க்கு சமமா இருக்கிறேன் எல்ஷடா என்றால் ஆயிரம் தாய்க்கு சமமானவர் என்று அர்த்தம் இங்கே வேதம் சொல்லுகிறது அவர் உன்னை ஸ்தனங்களுக்கும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார் இருபத்தி ஆறாவது ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசிர்வாதங்களுக்கு மேற்பட்டதாயிருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன அவைகள் மேலும் தன் சகோதரர்கள் உச்சந்தலையின் மேலும் வருவதாக நான் சொல்லி முடிக்கிறேன் தொடர்ந்து வருகிற வாரங்கள் நாமத்தை இன்னும் விரிவாய் பார்க்க போறோம் வேதம் முழுவதும் எல்செடா எப்படிப்பட்ட ஏராளம் தாராளமானவைகளை செய்திருக்கிறார் என்பதெல்லாம் நான் வருகிற வாரங்களை காண்பிக்க போறேன் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் தேவன் தருகிறவர் தருகிறவர் மாத்திரம் ஏராளமாய் தாராளமாய் தருகிறவர் காட் வில் சப்ளை நீட்ஸ் தேவன் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார் தேவைக்கும் அதிகமாய் சந்திப்பார் அதான் எல்சாயின் அர்த்தம் ரெண்டாவது அவர் உங்களை நரிஷ் பண்ணுவார் நரிஷ்னா குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து கொடுங்கன்னு சொல்றாங்க சிறு பிராயத்தில் என்ன கொடுங்க ஊட்டச்சத்து நீங்க இப்போ கொடுக்குற சத்தான ஆகாரம் தான் உங்க பிள்ளைய என்ன பண்ணும் வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் அவங்க அவங்க எவ்வளோ பலன் உள்ளவர்களா இருக்கிறாங்கிறது சிறு பிள்ளையா இருக்கும்போது எவ்வளோ நல்ல ஆகாரத்தை அதில் தான் இருக்குதுன்னு எல்ஷடாய் எப்போதும் நமக்கு சத்தானவைகளை தருகிறவர் தேவைக்கு அதிகமாய் தர்றதோட மாத்திரம் இல்லாம சத்தானவைகளை தருகிற ஒரு நல்ல தாயா இருக்கிறார் ஆயிரம் தாய்க்கு இருக்கிறார் அடுத்தது திருப்தி ஆக்குகிறவர் எல்லாரும் சொல்லுங்க திருப்தி உங்க வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் திருப்தி இல்லையோ நான் சொல்றேன் இந்த எல்சடாய நம்புங்கள் நோக்கி கூப்பிடுங்க அவர் உங்களுடைய வாழ்வை திருப்தி ஆக்குவார் அதனாலதான் நான் சொன்னேன் திருப்தினா என்ன தெரியுமா திருப்தினா எனக்கு இப்போ ஒரு லட்ச ரூபா தேவை ஒரு லட்ச ரூபா வந்துருச்சுன்னா எத்தனை பேர் திருப்தியா இருப்பீங்க உங்களுக்கு தேவை நீங்க சொல்லுங்க உங்களுக்கு எவ்வளவு தேவை சீக்கிரம் சீக்கிரம் போச்சு போங்க டைம் முடிஞ்சு சொல்லியிருந்தீங்கன்னா கொடுத்துருப்பேன் சொல்லுங்க பாக்கல எத்தனை எவ்வளவு தேவை உங்களுக்கு கோடிக்கணக்கில் தேவை எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி நான் எப்பவுமே ஒரு காரியத்தை சொல் பினான்சியல் செமினார் இதெல்லாம் இங்கேயே நிறைய வந்துகிட்டே இருக்குது இருந்தாலும் ஒரே ஒரு ஹிண்ட் சொல்றேன் திடீர்னு ஒரு பெரிய செல்வந்தன் இடத்துல வந்து என்ன வேணும் உங்களுக்குன்னு கேட்டா என்னெல்லாம் சொல்லுவீங்க என்னெல்லாம் சொல்லுவீங்க சரி போயிட்டு வர போயிடுவார் இன்னைக்கு போய் வீட்டில் உங்களுக்கு என்ன வேலைன்னா என்னெல்லாம் வேணும்னு எழுதுங்க ஒரு நோட்டை வாங்கி என்ன பண்ணுங்க சின்னதோ பெருசோ அது கோடி கணக்கான கூட இருக்கலாம் வெறும் பத்து ரூபாயா கூட இருக்கலாம் அதெல்லாம் எழுதுங்க என்ன வேணும்னு கேட்டா இப்ப நான் என் கேட்டீங்கன்னா ரெடியா இருக்குது ரெடியா வச்சிருக்கேன்

இருங்க இருங்க இப்பதான் நீங்க இப்படி வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் எழுதிக்கிட்டு வந்திருப்பேன் நிறைய பேருக்கு நான் உங்களுக்கு வாழ்க்கையில யார பாக்கணும்னு ஆசைன்னு கேட்டா நிறைய பேர் பெரிய பெரிய ஆட்களை சொல்லுவாங்க சரி நான் உங்களையும் கேக்குறேன் உங்களுக்கு வாழ்க்கையில யார பாக்க ஆசை சொல்லிடாதீங்க மோசமா போயிரும் அதுக்கு வேற ப்ரொசீஜரே வேற செத்து தான் பார்க்க முடியும் யாரை பார்க்க ஆசை மனிதர்கள்ல யார பார்க்க ஆசை ஆசைதான் நல்ல ஆசை இருக்கு நிறைய ஆனா அவங்களை பார்த்தா என்ன பேசணும்னு இது வரைக்கும் தீர்மானமே பண்ணல இல்லையா அதனால அவங்களை பார்த்தோன்ன வாயெல்லாம் அடைச்சிடும் அப்படியே அவங்க பாய் பாய்னு போயிடுவாங்க அதனால நான் சொல்றேன் நீங்க என்ன வேணுங்கிறத தீர்மானம் பண்ணுங்க ஆமே ஒரு நோட்ல போட்டு எழுதுங்க இதெல்லாம் எனக்கு தேவை அது எத்தனை கோடியாக வேணா இருக்கட்டுமே எழுதுறதுக்கு அஞ்சு ரூபா பேனா போதும் எழுதுறதுக்கு கோடிக்கணக்கான பணம் தேவை இல்லைங்க அது எழுதுறதுக்கு ஒரு அஞ்சு ரூபா பேனா போதும் உட்காந்து எழுதுங்க என்ன கார் வேணும்னு எழுதுங்க எவ்வளோ ஏக்கர் நிலம் வேணும்னு எழுதுங்க ஏக்கரா ஆமாம் எழுதுங்க எனக்கு வேணும் ஏக்கர் உங்களுக்கு அறநூறு போதுன்னா அறுநூறு சதுரடி போதுன்னா அதை எழுதுங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை என்ன பண்ணுங்க எழுதுங்க எழுதிட்டு அதை வச்சு ஜாம் பண்ணுங்க ஏன்னா எல்ஷடாய் தேவன் திரளாய் தருகிறவர் நீங்க கேக்கிறத விட இன்னும் அதிகமாய் தருகிறவர் ஆனா என்ன பிரச்சனைனா நமக்கு என்ன கேட்கறதுன்னு தான் இன்னும் தெரியல இல்லையா ஆகவே நான் சொல்றேன் ஏராளமாய் தாராளமாய் தருகிறவர் இருக்கிறார் நம்முடைய தேவன் அவருக்கு பேரு எல்ஷடாய் அப்படின்னா ஏராளம் தாராளம்னு அர்த்தம் உங்களுக்கு இருக்கிறதையும் புடுங்கிட்டு போற ஆண்டவர் இல்லை உங்கள்கிட்ட இருக்கிறது என்ன பண்றவர் கிடையாது அவர் பிடுங்குறவர் கிடையாது ஆண்டவர் உங்கள்கிட்ட ஏதாவது ஒன்று கேட்குறாருன்னா அதை இன்னும் பெருக்கி தர்றதுக்காக தான் கேட்பார் ஆண்டவர் உங்கள்கிட்ட ஏதாவது ஒன்று கேட்குறாருன்னா எப்படி தான் எப்படி தான் பண்ணுவாருங்க பெருக்கி தருகிறதுக்காக தான் கேட்பார் பரிசுத்த ஆவியானவரை மனைவிக்கு ஒப்பிடுறாங்க மனைவியை பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன பண்ணுறாங்க ஒப்பிடுறாங்க ஏன் அப்படி அப்படிங்கிறது யோசிச்சா பரிசுத்தாவியான ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாராம் பரிசு என்ன பண்றாராம் ஏசு சொன்னதையெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாராம் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாராம் மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்க ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க நிறைய விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறாங்க நான் நிறைய மறந்துடுறேன் பாருங்க நிறைய ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அது இது இதுன்றாங்க ஆமா இல்லை அப்புறம் தான் அவங்க ஞாபகமே வருது நான் சொல்றேன் இன்னைக்கு பரிசு தாவியான உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார் நீங்க என்னென்னலாம் எழுதணுமோ அதெல்லாம் எழுதுங்க வீட்டுக்கு போய் என்னெல்லாம் உங்களுக்கு தேவை அது நீங்கள் சொல்லலாம் என்னால் இதெல்லாம் வாங்க முடியாது ஆனால் ஆசை எத் எப்பயோ ஆசைப்பட்டேன் இதெல்லாம் வாங்கணும்னு அதெல்லாம் எழுதுங்க ஒரு நோட்டை போட்டு என்ன பண்ணுங்க எழுதுங்க நான் சொல்கிறேன் ஒரு வேளை நீங்கள் ஏதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கள் 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 முன்னோர்கள் இதை விட்டுட்டாங்க அதை விட்டுட்டாங்க அது கிடச்சிருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அதெல்லாம் எழுதுங்க எழுதிட்டு எல்ஷடாய் தேவனிடத்துக்கு போங்க ஏராளமாய் தாராளமாய் தருகிறவர் நான் சொன்னேன் அவங்க எதெல்லாம் விட்டாங்களோ அதை விட ஆயிரம் மடங்கு உங்களுக்கு உங்கள் சந்ததிக்கு தருகிறதற்கு இந்த தேவன் நல்லவராய் வல்லவராய் இருக்கிறார் ஏன் இதெல்லாம் பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா போய் அவர்கிட்ட நிற்க முடியும் அவர்கிட்ட கேட்க முடியும் ஆமே நம்ம எல்லாரும் எழுமி நிற்கலாம் தொடர்ந்து வர வாரங்களில் நம்ம இன்னும் ஆழமாக இதை பற்றி படிக்க போகிறோம் அந்த தேவன் எப்படிப்பட்டவர் எவ்வளோ நல்லவர் எவ்வளோ ஏராளமாய் தாராளமாய் தந்திருக்கிறார் இன்னும் தரப்போறார் அதெல்லாம் பற்றி படிக்க போகிறோம் கண்கள் மூடி கரங்களை உயர்த்தி கத்தரிசு தோத்தரிப்போம் வே magnetic ஞ்ச த.